இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஏகாம்பரம் அப்படின்னு ஒரு சொல்லாடல் உண்டு. எல்லாம் எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற ஏகாம்பரம், எப்படி எல்லாமே எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு சொல்லாடல், எல்லாம் எனக்கு தெரிந்த ஏகாம்பரம் என்று சொல்வார்கள். நிறைய ஏகாம்பரம் உண்டு உலகத்தில், நிறைய ஏகாம்பரம் உண்டு. எல்லாமே எனக்கு தான் தெரியும், நான் சொல்கிறது தான் சரி, நான் செய்வது தான் சரி அப்படின்னு எல்லாமே முரட்டு பிடிவாதம் என்பது அவர்களிடையே உண்டு. இப்படிப்பட்ட மக்கள் உண்மையை உணர்ந்து கொள்ள மாட்டார்கள், புதிதாக எதையுமே கற்றுக்கொள்வதற்கான கடுகளவு ஆசை கூட இருக்காது. உண்மையை உணர மாட்டார்கள், புதிதாக எதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கடுகளவு ஆசை கூட அவர்களுக்கு இருக்காது. ஏன்னா நான் சொல்கிறது தான் சரி, நான் செய்வது தான் சரி. இப்படிப்பட்ட குணமுடையவர்கள். இன்றைய முதல் வாசகத்தில் இறைமையா இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் பேசுவது அதுதான். எகிப்தில் இருந்து நான் உங்களை அழைத்து வந்தது முதல் இப்பொழுது வரைக்கும், உங்கள் மூதாதையர் முதல் இப்பொழுது வரைக்கும் என்னுடைய கட்டளைகளை நீங்கள் கடைபிடிக்கவில்லை, முரட்டு பிடிவாதம் கொண்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சுட்டி காண்பிக்கிறார். அதிலே சற்று முன்னோக்கி வாசித்தோமையானால், 21 முதலே நாம் வாசித்தோமையானால், உங்களது பலிகள் எனக்கு எதற்கு, உங்களது உணவை நீங்களே உண்ணுங்கள், நான் அதற்கு விருப்பப்படவில்லை, மாறாக என்னுடைய கட்டளைகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். எனவே என்னுடைய ஊழியர்களை இறைவாக்கினர்களை நான் தொடக்க முதலிலிருந்து இப்பொழுது வரைக்கும் உங்களுக்கு நான் அனுப்பி கொண்டே இருக்கிறேன். அவர்கள் உங்களுக்கு கட்டளைகளை நியமங்களை எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் நீங்களோ அவர்களுக்கு செவி சாய்க்கவில்லை, முரட்டு பிடிவாதம் கொண்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் கூறுகிறார். இரண்டாம் உலக போர் நடந்த தருணத்திலே அமெரிக்க படை ஜெர்மானிய படையை தோற்கடிக்கின்ற நேரம் நெருங்குகிறது. அந்த தருணத்தில் இந்த ஜெர்மானிய படையினுடைய படை தளபதி சர்வாதிகாரி ஹிட்லரிடம் சென்று நம்முடைய படைகளை திருப்பி அழைக்குமாறு ஆணையிடுங்கள், ஏனென்றால் சூழ்நிலை சரியில்லை, அவர்கள் நம்மை தோற்கடித்து விடுவார்கள், எனவே நம்முடைய படைகளை திருப்பி அழையுங்கள் என்று சொல்லி அந்த படை தளபதி சர்வாதிகாரி ஹிட்லரிடம் சென்று கெஞ்சுகிறான். அப்பொழுது ஹிட்லர் சொல்கிறான், கடைசி வீரன் இறக்கும் வரை ஒருவனும் திரும்பக்கூடாது என்று சொல்லி ஆணையிட்டான். கடைசியில் எல்லாருமே இறந்து போனார்கள். ஹிட்லரும் கடைசியில் என்ன செஞ்சான், தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொண்டு இறந்து போனார். பிடிவாதம், படை தளபதிக்கு என்ன தெரியும், எனக்கு தெரியாதது உனக்கு தெரிஞ்சிருமா, அத்தகைய ஒரு பிடிவாதம். கடைசியில் எல்லாரும் ஆண்டு போனார்கள், அவன் தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு போனான். சீராக் 3:26 இறைவார்த்தை சொல்கிறது, பிடிவாதம் கொண்டோர் இறுதியில் தீமைக்கு உள்ளாவர், கேட்டினை விரும்புவோர் அதனால் அழிவர். எந்த கருத்து சொன்னாலும் எதிர்கருத்து சொல்றதுக்கு ஆள் இருக்கு. அது கடவுளை பத்தி பேசினாலும் சரி, சமூகத்தை பத்தி பேசினாலும் சரி, அரசியலை பத்தி பேசினாலும் சரி, பொருளாதாரத்தை பத்தி பேசினாலும் சரி, எந்த கருத்து சொன்னாலும் எதிர்த்து பதில் சொல்றதுக்கு ஊர்ல ஆள் இருக்கு, எல்லா ஊர்லயும் ஆள் இருக்கு. கேள்விகளுக்கு உடனடியாக பதிலை கொடுப்பதற்கு பதிலாக பதில் தேடுபவர்களாக இருக்க வேண்டும். கேள்விகளுக்கு உடனடியாக பதில் கொடுப்பதற்கு பதிலாக பதிலை தேடுபவர்களாக இருக்க வேண்டும். அப்போதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், வாழ்க்கையில் முன்னேற முடியும். எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற ஏகாம்பரம் தான் நிறைய பேர் சுற்றுறாங்களே, உட்கார்ந்து ஆற அமர யோசிப்பதே இல்லை. ஏதாவது ஒன்று சொன்னால் எனக்கு தானே தெரியும், உடனே பதில் சொல்லிடுறது. அப்படி இருக்கவே கூடாது வாழ்க்கையில், நல்லா கவனிக்கணும். முதல்ல யார் என்ன சொன்னாலும் பொறுமையா முதல்ல நல்லா கவனிக்கணும். எனக்கு தான் தெரியுமே, நான் செய்யறது தானே சரி அப்படின்னு உடனே பதில் சொல்லக்கூடாது. பதிலை தேடுபவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கை என்பது நலமாக இருக்கும். அதன் பிறகு நாம் சிந்தித்து எடுக்கின்ற முடிவு என்பது நமக்கும் நன்மை பயக்கும், மற்றவர்களுக்கும் நன்மை பயக்கும். எனவே நான் சொல்றது தான் சரி, நான் செய்வது தான் சரி என்ற பிடிவாத குணத்திலிருந்து விடுபட்டு வெளியே வர ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். அன்பு தம்பி தங்கைகளே, நேரம் இருந்தால் வீட்டில் போய் ஒரு 10 நிமிஷம் ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து எதுலெல்லாம் நான் பிடிவாதமாக இருக்கிறேன்
அம்மா சொல்ற விஷயங்கள், அப்பா சொல்ற விஷயங்கள், அது டேப்பா இருக்கலாம், செல்லா இருக்கலாம், நெட்டா, என்ன நீ பயன்படுத்துறியோ, அல்லது உன்னை ஒரு இடத்துக்கு போக சொல்றாங்க, வர சொல்றாங்க, எதுவாக இருந்தாலும், படிப்பாக இருக்கலாம், திறமையா இருக்கலாம், விளையாட்டா இருக்கலாம், அம்மா வீட்டுல செய்யக்கூடிய வேலையா இருக்கலாம், எந்த விஷயமா இருந்தாலும், எதுல நான் பிடிவாதமா இருக்கிறேன், அது என்னுடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்குதா அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்து எழுது, வாசிச்சு பாரு, கிழிச்சு போட்டுரு, அவ்வளவுதான். அது உன் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். எனவே அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையில பிடிவாதத்திலிருந்து வெளியே வருவதற்கான ஆற்றலை இறைவனிடமிருந்து கேட்டு மன்றாடுவோம். இனி வரக்கூடிய காலத்தில் இந்த பிடிவாத குணம் என்னுடைய வாழ்க்கையில எதிலெல்லாம் தடையாக இருக்கிறது அப்படிங்கிறத சிந்தித்து செயல்படுவோம். ஆமாம்.